கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியில் போய்ட்டு எப்படி ஜாயின் பண்ணார் அவ்வளோ ஹை பேக்கேஜில் இருக்கார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம மொக்க காலேஜில் படிக்கிறமே அப்படின்னு நினைக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் அதனால் வீடியோவை கடைசியும் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரி வீடியோலாம் அவங்க நோட்டிவேஷனாக வரும் ஓகேவா வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபத்தொரு வயசான அப்துல்லா கான் தான் அந்த ஸ்டூடெண்ட் இவர்தான் இப்ப கூகுளில் ஒன் பாயிண்ட் டூ குரோர் பர் ஆனம் சேலரி வாங்கிட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்துல்லா கான் பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த ஒரு பையன் ஓகேவா இவர் தன்னோடய டுவெல்த் வரையும் சவுதி அரேபியில் தான் படிக்கிறாரு இந்தியாவுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது சவுதி அரேபியாவிலேருந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக திரும்ப இந்தியா வராரு அங்கே அவரோட ஸ்கூல்ஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம போய்ட்டு கண்டிப்பாக ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவருக்கு எதை பற்றியுமே தெரியல நம்ம என்ன படிக்கலாம் எங்கே போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியல மற்றவங்க சொன்னதை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் போயிட்டு எழுதுறாரு ஜேஇஇ மெயினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மார்க்கே வராமல் ராமையூருக்கு போயிட்டுது அதுக்கப்புறம் அதை விட்டுறாரு அதுக்கப்புறம் ஜே அட்வான்ஸ் எழுதினாரு ஜே அட்வான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லிஸ்ட்ல கூட வரல அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு எக்ஸாம்லையும் நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஆனா நான் வந்து இதுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகல அப்படின்னு சொல்றாரு எதனால வந்து அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐஐடி பத்தின ஒரு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரியாது ஐஐடி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் இது எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அப்துல்லா கானுக்கு கடைசி வரையும் தெரியவே இல்லை அந்த எக்ஸாம்ஸ் ஃபெயில் ஆன பிறகும் இதுல ஃபெயில் ஆயிட்டமே அப்படின்னு நினைச்சு அவர் கவலைப்படாமல் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டாரு ஐஐடியில் சீட் கிடைக்கலாம் என்ன நம்ம எதாவது ஒரு காலேஜில் போயிட்டு படிக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ எல்ஆர் திவாரி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் போயிட்டு மும்பையிலே ஜாயின் பண்ணுறாரு அவரோட ஊர்லேயே அங்கே போய்ட்டு அவர் சிஇசி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாரு இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் பசங்க கூட சேர்ந்து ஊரை சுற்றுறது அப்படி இப்படி ஃபன்னுக்காக இதை மட்டும் தான் பண்ணணும் பட் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கோடிங் அதாவது ப்ரோக்ராம் காம்படிஷனில் நிறையவே ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இவரு இவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீ அதிக ரேங்க் வரியா நான் அதிக ரேங்க் வரியா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரியா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரியா அப்படின்னு பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு கூட போட்டி போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷனில் இவர் கலந்துக்கிட்டே இருக்கார் இவர் ஒவ்வொரு காம்படிஷனும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டே இருக்கார் இப்போ ஒவ்வொரு காம்படிஷனில் கலந்து இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு வெப்சைட்டில் போயிட்டு காம்படிஷன் நடக்கும் இல்லை அப்படின்னா காலேஜில் நடக்கிற காம்படிஷன் நடக்கும் ஓகேவா அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு தன்னோட ப்ரொஃபைலை போயிட்டு அப்டேட் பண்ணுறாரு அப்டேட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் ரேங்கிங் முன்னேறிட்டே வராது ப்ரோக்ராமிங் கோடிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில்ஸாக இருக்குது இதை வச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வராரு ரொம்பவே அதிகமான கோடிங் ஸ்கில் இருந்தனால அவர் அதிக அதிகமான ரேங்கிங் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்காரு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படி போயிட்டே இருக்கு வருஷம் போயிட்டே இருக்குது ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ அப்துல்லா கான் வந்துட்டார் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரு கோடிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் பண்ணுற மாதிரி தான் இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருந்து ஒரு மெயில் வருது டூ தௌசண்ட் நவம்பர் மாதம் கூகுளில் இருந்து ஒரு மெயில் வருது அந்த மெயிலில் வந்து என்னன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து யூரோப் சைடில் வந்து ஜாப் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய அங்கே வேக்கண்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வந்து கூகுளில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயிலுங்கிறது வருது இவருக்கு உடனே டவுட் ஆயிடுச்சு நமக்கு இருந்து வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்பவே டவுட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கூகுளில் இருந்து மெயில் வந்திருக்கு இது உண்மையாக பொய்யான்னு தெரில நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சும்மா நம்மளை கலாய்க்குறதுக்காக இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு காட்டுறாரு அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு ஆமாம் இது உண்மையிலுமே கூகுளில் தான் வந்திருக்கு ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு இவருக்கு உடனே ஆச்சரியமாயிருச்சு நம்ம எதுவுமே பண்ணலையே கூகுளுக்கு ஒரு அப்ளை கூட பண்ணலையே எப்படி திடீர்னு நமக்கு வந்து இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேயும் போயிட்டு இந்த கோடிங் காம்படிஷனில் வந்து கலந்துருக்கார் பார்த்திங்களா அங்கே போயிட்டு தன்னோடய ப்ரொஃபைலை வந்து அங்கே ஆட் பண்ணி வைப்பார் இந்த கூகுளு ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணுவாங்க அந்த வெப்சைட்டில் இருக்கவங்க அதே மாதிரி தான் கூகுளும் பார்த்தீங்கன்னா இவரோட ப்ரொஃபைல் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் வந்து ஓகே இவர் கொஞ்சம் ஸ்கில் அதிகமாக இருக்குது இவரை நம்ம கம்பெனிக்கு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரி கூகுள் நினைச்சு அவருக்கு அந்த மெயில் அனுப்பியிருக்காரு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததை கண்டிப்பா என்னாலே நம்ப முடியல அப்படிங்கிறத அப்துல்லா கானோட இன்டர்வியூல அவரே சொல்லியிருந்தாரு ஓகே இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இப்போ அவர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்குறாரு அவர் கூகுளில் இருந்து கூகுளுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு அப்பயுமே பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து ஆன்லைன்லேயே உங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தினா நீங்கள் ஃபஸ்ட் இன்டர்வியூங்கிறது அட்டன் பண்ணலாம் கூகுளில் அந்த மாதிரி ஃபஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவரு செலக்ட் ஆகிறாரு நெக்ஸ்ட் இன்டர்வியூ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேல நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு இவர் உடனே வந்து ரொம்பவே பயந்துட்டார் ஐயோ யூகே போகணுமே அதிகாரி ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களே உங்களை ஸ்பான்சர் பண்ணி யூகேக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இவர் யூகேக்கு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு கட்டமாக வந்து இன்டர்வியூஸ் நடக்குது ஒவ்வொரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் நடக்குது ஸோ எல்லா இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்கில்ஸ் தன்னோட கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அவர் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணிகிட்டே வராரு கிளியர்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சேலரி பேக்கேஜை கொடுக்குறாங்க சேலரி பேக்கேஜில் பார்க்குறப்ப அதில் வந்து ஒன் பாயிண்ட் டூ க்ரோர் பர் ஆனம் அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு கோடியே இருபது லட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க வருஷத்துக்கு சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க அதை வீட்டில் வந்து தன்னோட அப்பா கிட்ட மற்றவங்க எல்லாத்திட்டையுமே சொல்கிறாங்க அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க போது கரெக்டாக செக் பண்ணு அவ்வளோ சேலரி எப்படி உனக்கு தருவாங்க நீயே கொஞ்சம் யோசிக்க மாட்டே அப்படின்னு பார்க்குறாங்க அப்புறம் திரும்ப பார்க்குறாங்க கரெக்டாக தான் போட்டுருக்கு ஒன் பாயிண்ட் டூ க்ரோர் பர் ஆனம் சேலரி பேக்கேஜ் அவருக்கு பார்த்திங்கன்னா கூகுளில் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அப்புறமா உறுதிப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் சாலரி பேக்கேஜ் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிறது வந்துருச்சு இது எல்லாமே டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்துக்கிட்டு வருது இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன் செப்டம்பரில் போயிட்டு அவர் கூகுளில் ஜாயின் பண்ணிட்டார் அவரோட சேலரி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஸ்டார்டிங் சேலரியே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் வந்து அவர் ஸ்டார்டிங்லேயே வாங்குவார் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் சேலரிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க கூகுளில் அது பார்க்குறப்ப எயிட் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன் டைம் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன் டைம் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் நைன் லேக்ஸ் கூகுளோட ஸ்டாக்ஸை வந்து அவருக்கு கொடுப்பாங்க ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அவர் ஸ்டாக்ஸே வந்து இவர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்டார்டிங் சாலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது பேஸ் சேலரி அவர் போயிட்டு ஜாயின் பண்ண உடனே ட்ரைனிங் பீரியட்லேயே அவர் வாங்குறது அதுக்கப்புறம் அவரோட ஆனுவல் சேலரி பேக்கேஜ் ஒன் பாயிண்ட் டூ குரோர் ஒன் பாயிண்ட் டூ குரோருங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக அப்படின்னா அவங்களோட காலேஜ் பிரின்ஸிபல் பிரின்சிபல் நேம் பார்த்தீங்கன்னா ராம் ரெட்டி அவர் வந்து சொல்கிறாரு அப்துல்லா கான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சைலண்ட்டான பையன் அவ்வளோவாலாம் காலேஜில் யாருக்குமே அவரை பற்றி தெரியாது இங்கே இருக்க ஹையஸ்ட்டு எங்கள் காலேஜில் இருக்க ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா தான் இருக்குது இப்போ அப்துல்லா கான் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லேக்கு ஒரு கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகிருந்தார் இப்போ இவரு வந்து கூகுள் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறது கண்டிப்பாக எங்களால் நம்பவே முடியல அப்படிங்கிறத அவரே சொன்னார் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க எல்லா நான் ஐஐடி கம்பெனிஸுமே இப்போ ஆனும் ஹையஸ்டு சேலரி அதாவது ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் தான் இருக்கும் அப்படிங்கிறத மற்ற காலேஜோட சேர்ந்த பிரின்சிபலும் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் உடனே நினைக்கலாம் அவர் ஏதோ ஒரே ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்பர் ஒன் ரேங்கிங் வந்தனால உடனே ஒரு கூகுளில் இருந்து கால் பண்ணி அவரை ஜாப் கொடுத்துட்டாங்க உடனே ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கலாம் பட் ஆனால் அது உண்மை கிடையாது அவர் இந்த கோடிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா சும்மா ஃபன்னுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ரேங்கிங் எடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட காலேஜில் நடக்கிற எல்லா காம்படிஷன்லேயும் கலந்துக்கிட்டு அதுலேயும் தன்னோட ஸ்கில்ஸை வச்சு நல்ல ரேங்கிங் நிறைய இடத்துல வின்னும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடியில் படித்த தான் நம்ம வந்து கூகுள் ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்ய முடியும் நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு டாப் காலேஜில் படிக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு வேலையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் நம்ம வந்து எந்த காலேஜில் படிக்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதா விஷயம் இப்போ அப்துல்லா கானுக்கு பார்த்திங்கன்னா கூகுள்லேருந்து தன்னை கூப்பிடுவாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது ஒரு விளையாட்டுக்காக பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவருக்கு கூகுளில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை வாங்கி தந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் படிக்கிறதை மட்டும் இல்லாமல் நிறைய உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய விஷயங்கிறது உங்களுக்கு நடக்கும் ஓகேவா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் என்ன நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட டவுட்ஸ் அங்கே கேட்கலாம் நான் உங்களுக்கு அதில் கிளாரிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ